திருவாரூர் மாவட்டத்தில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் கீழ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது காணலாம். விவசாயம் நாட்டின் முதுகெலும்பு என்றால் காவிரி டெல்டா மாவட்டமான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தின் மைய பகுதியாக இருக்கிறது. மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 3 தவணைகளில் 6000 ரூபாய் வழங்குவது, நெல்லின் ஒவ்வொரு பருவத்திற்கும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு வழங்குவது போன்றவற்றுடன் நானோ உரம் தெளிப்பதற்கான திட்டங்களையும் வழங்குகிறது. இதுபோன்ற பயன்களையும் திட்டங்களையும் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா மூலம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் வடுவூர் தென்பாதி பகுதியில் வேளாண்மையில் ட்ரோன் இயந்திரம் மூலம் நுண் உரங்களை தெளிக்கும் செயல் விளக்கம் நடத்தப்பட்டது. மருந்து தெளிக்கும் போது ஆகும் நேரம் மிச்சமாகிறது, அது இல்லாமல் அவர்கள் செய்யும் செலவு குறைகிறது, அது இல்லாமல் பூமியில் தேவையற்ற நச்சு கலப்பதை தவிர்க்கப்படுகிறது. நானோ யூரியா இலைவழியாக கொடுக்கும் பொழுது பயிர் ஏற்றுக்கொண்டு நன்றாக வளர்கிறது. பயிர் வளர்ச்சி விளைச்சல் எல்லாமே அதிகமாக இருப்பதனால் விவசாயிகள் வரும் காலத்தில் இந்த புதிய திட்டத்தினை பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என்று விவசாயிகளை கேட்டுக்கொண்டோம். நாட்டின் உணவு உற்பத்தியை முழுமையாக பூர்த்தி செய்ய வேளாண்மையில் நவீன விஞ்ஞானத்தை புகுத்த வேண்டியது அவசியமாக உள்ள நிலையில் ஏர் உளும் கருவிகளுக்கு பிறகு முழுமையான இயந்திர பயன்பாடு கொண்டதாக வந்திருக்கிறது ட்ரோன் இயந்திரம். மத்திய அரசின் விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்ரா நிகழ்ச்சியின் மூலம் இந்த ட்ரோன் இயந்திரத்தின் பயன்பாட்டினை தெரிந்து கொண்டு தாங்களும் பயன்படுத்த உள்ளதாக விவசாயிகள் கூறினர். இன்னைக்கு வந்து வளர்ச்சிந்த பாரத திட்டத்தின் ட்ரோன் மூலியமா அங்கே வந்து மருந்து அடிச்சு காமிச்சாங்க. இதை நாங்கள் பார்த்து பயனடைஞ்சோம். வருங்காலத்தில் இதை பயன்படுத்தி நாங்கள் நவீன விஞ்ஞானத்தை பயன்படுத்தோம். மருந்து தெளிக்கிறத வந்து கேமரா மூலியமா ட்ரோன் மூலியமா தெளிச்சாங்க, பார்த்தா அது பயன்படுத்தா நல்லாயிருக்கும். ட்ரோன் வச்சு நானோ யூரியாவை தெளிச்சு காட்டினாங்க. விவசாயிகள் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும், நேரத்தை மிச்சப்படுத்தணும், பணத்தை மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால ரொம்ப பயன்பாடுள்ள ஒரு திட்டம் தான். பொதிகை செய்திகளுக்காக ஆர். விஜயகுமார்,